ஹலோ ஹாய், இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடியோவில் கிலோஸ்கர் பவர் ட்ரில்லரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பவர் ட்ரில்லரில் மாட்டி ஓட்டுற இந்த கலப்பையை பற்றி கொஞ்சம் முழு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் போட்டுங்க. அடுத்தடுத்த விவசாய வீடியோக்கள் உங்கள் சேனலில் வந்து, அதாவது உங்கள் யூடியூப் ஹோம் பேஜிலேயே ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ வந்து ஷோ ஆகும். இப்போ இது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் கலப்பை எல்லாமே ஹெவி டியூட்டி. இதோட இப்போ கேஜ் பார்த்தீங்கன்னா 22 23 வரையும் வரும். பைப்லேருந்து எல்லாமே ஹெவி, லேட் எல்லாம் எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் கலப்புன்னு சொல்லலாம். இது வந்து நீங்கள் 1 அடி, 1.5 அடி, 2 அடி, 2.5 அடி, 3 அடி வரையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஓட்டுற இதுதான் பார்க்குறீங்க. இது வந்து ஒரு 2.5 அடி இருக்கும். இங்கே நம்ம ஊரில் வந்து படுத்தி போட்டுருக்காங்க, மேக்ஸிமம் 2.5 அடி தான் வரும். இப்போ வாழைலாம் பார்த்தீங்கன்னா வாழை கரும்புலாம் 3 அடி 3.5 அடி தேவைப்படும். அதுக்காக எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் தான் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேலே உள்ள பைப்பை பார்த்தீங்கன்னா அந்த ரெட் மார்க் ஒன்று தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோவில். அந்த ரெட் மார்க்கு தான் நீங்கள் வந்து உங்கள் மார்க் பண்ண இடத்துல நீங்கள் வந்து அதை வந்து பிடிக்கணும். மீதி அப்போ தான் கொஞ்சம் லோடு அதிகமாக நீங்கள் தரலாம். நீங்கள் வந்து ரிஜரை மாட்டி ஓட்டதில் மறக்காமல் ரொட்டேட்டரையும் ஆன் பண்ணி தான் ஓட்டணும். சில பேர் கேட்குறாங்க ரொட்டேட்டர் ஆன் பண்ணணுமான்னு. கண்டிப்பாக ரொட்டேட்டர் ஆன் பண்ணி தான் ரிஜரை வந்து நீங்கள் பாறை வச்சு மண் அணைக்கலாம், அதாவது கலப்பையை வச்சு மண் அணைக்கலாம். ஏன்னா லோடு வந்து அதிகமாக ரிஜருக்கு வராது. வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த விவசாய வீடியோக்கு சந்திப்போம்.